கட்டாரில் இருந்து பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் என்ற பதிவினால் பதினான்காம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இன்றைய நாணய பருமதிகள் இந்திய ரூபாவில் பத்தொன்பது தசாம் எண்பது புள்ளிகள் இலங்கை ரூபாவில் ஐம்பத்தி ரெண்டு தசம் முப்பத்தி எட்டு புள்ளிகள் நாடு திரும்ப முடியாமல் கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் அலைமோதும் எம் உறவுகள் தொழில் நிமித்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான கட்டார் நாட்டில் தொழில் செய்து வந்த இளைஞர்கள் பலர் தமது விடுமுறையை நிறைவேற்ற தாயகம் திரும்ப முடியாத நிலையில் பாரிய பிரச்சினைகளுக்கு முகங்கொடுத்து வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையினால் வைரஸ் தொற்று காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன இந்த நிலையில் கட்டார் இருந்து வெளி நாடுகளுக்கு பயணிப்பவர்கள் தங்களுடைய பயணங்களை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது ஆன்லைன் மூலமான தங்களுடைய விண்ணப்ப படிவங்கள் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தொலைபேசி மூலம் இலங்கைக்கான கட்டார் தூதுவர் தொடர்பு கொண்டபோது அங்கிருந்த போதிய பதில் கிடைக்கப்படாத காரணத்தினால் கட்டார் தூதுவர் நேரடியாக அங்கிருக்கும் இளைஞர்களை நேரில் சென்று தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் எனினும் நாடு திரும்புவர்கள் இலங்கையில் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் குறிப்பாக வைரஸ் தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டவர்கள் வீடுகளில் நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் இந்த தனிமைப்படுத்தலுக்காக பயணச் சீட்டினை பெற்றுக்கொள்வதற்காக இதர செலவுகள் உட்பட இலங்கை நாணயப்படி சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டி உள்ளது தூதுரக இடங்களில் புரிபவர்கள் தூதரக ஆலயத்துக்கு தங்களுடைய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக டாக்ஸி மூலம் வருக தந்து நீண்ட நிறம்பரசையில் காத்திருப்பதோடு குறித்த நேரத்துக்கு பின்னர் இலங்கை தூதுவராலயம் மூடப்படுவதனால் எவ்வித பலனும் என்று தங்களுடைய இழப்பிடத்துக்கு டாக்ஸி மூலம் மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் செல்வந்தர்கள் மாத்திரம் இவ்வாறு தங்களுடைய பயணங்கள் செலவழித்து நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் பணவசதி இல்லாத நிலைமையில் உள்ளவர்கள் நாடு திரும்ப முடியாமல் குடும்பங்களைப் பிரிந்து கட்டாரில் சுகங்களோடு பல கஷ்டங்களையும் முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே இவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாடு திரும்ப ஏங்கி தவிக்கும் இவ்வாறானவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் இலங்கை அரசு கரிசனையுடன் செயற்படுமா என்ற ஈக்கத்துடன் காத்திருக்கின்றார்கள் குறிப்பாக துபாய் நாட்டுக்கு விஜயம் செய்திருந்த நாமல் ராஜபக்ச அங்கு நிற்கதியாக இருக்கும் ஒரு தொகை இலங்கையர்களுக்கு இலவச பயணச்சீட்டை வழங்கி வைத்திருந்தமையும் நினைவூட்டத்தக்கது அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் வெளிநாடுகளில் நிர்கதியாக இருக்கும் எமது உறவுகளுக்கு வாய்ப்பு கெட்டுமா விசேட விமானங்கள் மூலம் நாட்டக்கின் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் வருகை அதே நேரம் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வெளியேறியிருக்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினொரு விசேட விமானங்கள் மூலம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் தாயகம் வருக தந்துள்ளனர் இதேவேளை இலங்கையிலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் விசேட விமானங்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர் புதிய அளவிலான தனித்துவமான ஃபெஷன் அழகு பொருட்கள் ஸ்பா மற்றும் சாப்பாட்டு விருப்பங்கள் அதன் பார்வையாளர்களின் அனுபவங்களை மேம்படுத்துவதில் மாலின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகின்றன கட்டார் மால் கட்டாரி அமரி விமானப்படையிலுள்ள கட்டார் நிறுவனத்திலிருந்து மருத்துவ உதவி ஈக்குவடோரில் கினியாவின் மிகப்பெரிய நகரமான பாட்டாவில் உள்ள ஒரு இராணுவ தளத்தில் தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த பிடிப்பில் ஒரு டஜன் மக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்று கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றனர் அவர்களுக்குரிய மருத்துவ உதவி பொருட்களை கடார் அனுப்பி வைத்திருக்கின்றனர் தோஹாவுக்கு வரும் மெட்ரோ ஜிபி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வைரஸ் தடுப்பூசிகள் வழங்க உள்ளது இன்றைய தங்கத்தின் பொறுமதிகள் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் பொறுமதிகள் இருநூற்றி ஒரு ரியால் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பெருமதிகள் இருநூற்றி பதிமூன்றோ ரியால் வெள்ளியின் பெருமதி மூன்று தசம் நான்கு ரியால் மிலிபோல் கதார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை தொடங்க உள்ளது பங்கேற்க நூற்றி நாற்பத்தி மூன்றோ நிறுவனங்கள் உலக பொருளாதார மன்றம் இளம் உலகளாவிய தலைவராக ஜெய்கா ஹமத் அல் தானி பெயரிட்டுள்ளார் கியூஎஃப் மற்றும் அல் அட்டியா அறக்கட்டளை கூட்டாளர் கட்டார் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உதவுகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்றி எண்பத்தி மூன்று நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது ஒருவருக்கு ஹெல்பர் தேவை வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல் ஹெல்பர் தேவை யாரேனும் வேலையில்லாமல் இருந்தால் தெரிவிக்கவும் தொலைபேசி இலக்கம் எழுபத்தி நான்கு எழுபத்தி ஒன்று அறுபத்தி நான்கு எழுபத்தி ஒன்பது ராம் நன்றி மீண்டும் இனிமொரு கடார் பற்றிய புதிய தகவலோடு உங்களைச் சந்திப்போம் தகவல்கள் மொழியாக்கம் கதார் தமிழ்